தனுசு ராசிக்கு நல்லது எப்பொழுது நடக்கும்? சனி பெயர்ச்சிக்கு முன்பு இருந்தே கஷ்டங்களை மட்டுமே அனுபவித்து வருகிறோம் எனும் தனுசு ராசி அன்பர்களுக்காகவே இந்த பதிவு. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக பெரும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வருகிறீர்கள். முக்கியமாக உடல் மற்றும் மனதளவில் பெரும் கஷ்டத்தை அனுபவித்து வருகிறீர்கள். இந்த 5 ஆண்டுகளில் குடும்பத்தில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, வேலை மற்றும் தொழில் பிரச்சனை என அனைத்து பிரச்சனைகளுக்குமே நீங்கள் தான் அடைக்கலம் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த அளவிற்கு கஷ்டம் மட்டும்தான் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அதிகமான மன அழுத்தம், நண்பர்கள் கூட எதிரியான நிலை என சொல்ல முடியாத கஷ்டங்களை சந்தித்திருப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என பெரும் குழப்பத்தில் இருந்து வருகிறீர்கள். உங்களது மன கஷ்டத்தை சொல்லக்கூட ஆளில்லாமல் தவித்து வருகிறீர்கள். கடந்த ஐந்து வருடமாக பல மறக்க முடியாத பாடங்களையும் கற்றிருப்பீர்கள். நீங்கள் பட்ட அவமானங்களை மறந்து விடாதீர்கள். அதற்கு பதிலளிக்கும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. ஏன் இந்த வாழ்க்கை, எதற்கு இந்த வாழ்க்கை என புலம்பி தள்ளி கொண்டிருக்கிறீர்கள். மேலும் சிலருக்கோ தற்கொலை எண்ணம் கூட வந்திருக்கும். அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை முற்றிலும் மாறப்போகிறது. இனி வரும் காலம் மிகவும் சிறப்பாகவே அமையப்போகிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை அளித்து உங்களது வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அளிக்கப் போகிறது. 5 வருடங்களாக இருட்டில் இருந்த உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கப் போகிறது. தனுசு ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் மிகவும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது. கடல் கடந்த பயணங்களின் மூலம் அதிர்ஷ்டம் ஏற்படும். மேலும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் வாய்ப்பும் சிறப்பாகவே உள்ளது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிக புண்ணிய பலனை அடைந்து மகிழ்ச்சி கொள்வீர்கள். மேலும் கடந்த கால கஷ்டங்களை மாற்ற அதற்கு பிரதிபலனாக இனி வரும் காலம் நல்லபடியாக அமையப் போகிறது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களது ஆன்மீக சிந்தனையை வளர்த்துக் கொள்ளுங்கள். அது உங்களது மனதிற்கு நிம்மதியையும் தெளிவையும் கிடைக்கச் செய்யும். வீட்டில் சும நிகழ்ச்சிகள் அதிகம் நடைபெறும். தடைபட்டிருந்த திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற விஷயங்கள் இனி தடையின்றி நடக்கப் போகிறது. உங்களிடம் பாசிட்டிவ் எண்ணம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும். இதனால் உங்களது எண்ணங்கள் செயல்வடிவம் பெறப்போகிறது. அதில் வெற்றியும் பெறப்போகிறீர்கள். இந்த சிறப்பான காலகட்டத்தில் நல்ல செல்வ சேர்க்கை உண்டாகும். பணம் பல வழிகளிலிருந்து வந்து சேரும். உங்களை அவமானப்படுத்தியவர்கள் கூட உங்களிடம் வந்து ஆலோசனை கேட்கக்கூடிய காலகட்டமாகத்தான் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமையப் போகிறது. உங்களுக்கு இருந்த நோய்களும் தீரப்போகிறது. ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கப் போகிறது. குறிப்பாக தனுசு ராசி என்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகிறது. எதிரிகளும் மறைந்து போவார்கள் இந்த காலகட்டத்தில். மொத்தத்தில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அருளையும் பொருளையும் தரும் பொற்காலமாகவே அமையப் போகிறது. மேலும் தொழில் வியாபாரம் சிறக்கப் போகிறது. சமூகத்தில் அந்தஸ்தும் சேரப்போகிறது. தனுசு ராசி என்பவர்களே, மொத்தத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் விலகி நன்மைகள் நடைபெறப் போகிறது. வறுமை நீங்கி வாழ்க்கையில் வளம் பெருகப் போகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது தர்மத்தின் வழியில் செல்ல வேண்டும். மேலும் எந்த காரியத்திலும் நிதானமாக இருப்பது நல்லது. அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டம் பொற்காலமான காலகட்டமாகவே அமையப் போகிறது. நன்றி.